விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே எல்லாருக்கும் வந்து ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட்டு. ஒரு அன்றாட வாழ்வில், அன்றாடம் தினந்தோறும் நம்ம வந்து ஒரு 50லிருந்து ஒரு 100 முடி உதிர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஆனால் ஹேர் ஃபால் அப்படிங்கும்போது எப்போ மக்கள் பேனிக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோம் பண்ணும்போது, ஜென்ரலாக தலையை வாரும்போதே அப்படியே பஞ்ச் பஞ்சாக முடி வந்து கொட்டுது. கீழே பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் வந்து முடியாக இருக்குது அப்படின்னா, ஐயோ நமக்கு ரொம்ப ஹேர் ஃபால் போல அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு ஏரியாவில், பர்டிகுலர் பார்ட்டில், தலையில் ஒரு இடத்துல மட்டும் வழுக்கையாக, ஒரு பேட்ச் பேட்சாக, கொத்து கொத்தாக வந்து முடி இல்லாமல் ஒரு ஒரு ஏரியா மாதிரி இருக்கும், அப்போது பேனிக் ஆகிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கேல்பே தெரியும், அதாவது முடியினுடைய திக்னஸ் குறைஞ்சு ஸ்கின் அந்த ஸ்கேல்பே வந்து தெரிகிற அளவுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன். அதே இல்லாமல் நம்ம ஹேர் தலை வாரும்போது லேடிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இல்லை போனி டெயிலெலாம் போடுறாங்க அப்படின்னா, இனிஷியலாக சின்ன வயசுலாம் ரொம்ப திக்காக இருந்திருக்கும் அவங்க ஹேர். ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் நல்ல தலையை வாரினாங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து சிவியர் ஹேர் லாஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஹேர் லாஸ் இதை பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பேனிக் ஆகக்கூடிய விஷயங்கள். இதில் இன்னும் ஸ்பிளிட் ஹேர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, கூந்தலில் லாஸ்ட்டு எட்ஜில் ஸ்பிளிட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி க்ரே ஹேர், அதாவது சத்தே இல்லாமல் ஹேரெல்லாம் வந்து ரொம்ப கருப்பாக இல்லாமல் கரும் கூந்தல்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி க்ரேவாக வந்து ஹேர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஹேர் லாஸ்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அதுக்குரிய காரணங்கள் எதனால் இந்த மாதிரி வந்து ஹேர் லாஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக ஒரு ஹெரிடிட்ரியல் ப்ராப்ளம், அதாவது ஜெனட்டிக்காக நம்ம ஃபேமிலியில் அவங்க அத்தைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, எங்கள் தாத்தாக்கு இப்படி இருந்துச்சு, எங்கள் பாட்டிக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஹேர் லாஸ் வந்து ஜெனட்டிக்காக ப்ரீடிஸ்போஸ் ஆகி ஃபேமிலியில் இருக்கும். சிலருக்கு மேல் பேட்டர்ன் பால்னஸ், அதாவது ஆண்களுக்கு ஒரு விதமான வழுக்கை அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருந்ததுன்னா, அதுவும் ப்ரீடிஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான வழுக்கை, அந்த ஒரு ஹேர் ஃபார்ம், அதுவும் ஜெனட்டிக்காக ப்ரீடிஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க பிபர்ட்டி அட்டன் பண்ணுற வரைக்கும் நல்ல ஹேர் க்ரோத் இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் பிபர்ட்டல் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா, சடனாக சிவியர் ஹேர் லாஸ் வரும். இதுவும் சில ஹெரிடிட்ரி ப்ரீடிஸ்போசிஷனில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் வந்து ரொம்ப சிவியராக சில கண்டிஷன்ஸில் வரலாம். மேஜர் இல்னஸஸ்ன்னு பார்த்தோன்னா, சர்ஜரி ஏதாவது செய்திருந்தாங்க அப்படின்னா சிவியராக ஹேர் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ட்ராமா, ஏதாவது ஆக்சிடெண்ட் ட்ராமா ஆச்சு அப்படின்னா, அந்த கண்டிஷன்லேயும் ஹேர் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து டிப்பிக்கலி பெண்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில், அவங்க கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து சிவியர் ஹேர் லாஸ், சரியான ஊட்டச்சத்து உணவுகள் இல்லை அப்படின்னா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சைல்டு பர்த், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிவியர் ஹேர் லாஸ் இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்திருப்பாங்க, அதாவது கருத்தரிக்கிறதுக்கு அந்த கருத்தரிப்பு மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. சடனாக அதை அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணோன்னே சடன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நல்ல சிவியர் ஹேர் லாஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெனோபாசல் டைம், இன்கேஸ் நிறைய லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா மெனோபாசல், நியரிங் மெனோபாசல் டைம், ப்ரீ மெனோபாசல், மெனோபாசல் இல்லை போஸ்ட் மெனோபாஸ்டல் டைமில் கூட நல்ல சிவியர் ஹேர் லாஸ் வந்து வருவதற்கான சான்சஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் சர்டன் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம், சிலருக்கெல்லாம் வந்து ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது ஹேர் தின்னிங், ஹேர் கிரேயிங், அதே மாதிரி சிவியர் ஹேர் லாஸ் இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அலோபீஷியா எரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், இது வந்து ஒரு நோய் மாதிரி தான். இதில் என்ன அப்படின்னா, பேட்ச் பேட்சாக அங்கங்கே முடி வந்து பேட்சையாக வந்து சொட்ட விழுந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஒரு டிசீஸு, அதையும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சரியான முறையில் சரி செய்துக்கணும். இது இல்லாமல் ஸ்கேல்பில் பார்த்திங்க அப்படின்னா ரிங் வார்ம்னால இன்ஃபெக்ஷன், அப்படியே ரிங் வார்ம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கான சரியான அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். செய்தால் தான் அந்த வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இது இல்லாமலும் கூட சில கண்டிஷன்ஸ், அதாவது லைக்கன் பிளானஸ் இந்த மாதிரியான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கேல்ப்பில் இருந்தது அப்படின்னா அதனாலேயும் நமக்கு வந்து சிவியர் ஹேர் லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மெடிசன்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்க்கான கீமோ மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைய ஹேர் லாஸை சிலர் வந்து மொட்டையே அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மெடிக்கேஷனோட சைடு எஃபெக்ட்ஸை, ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபிக்கான மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது, ஆர்த்ரைட்டஸ்க்கான மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது, சிவியர் டிப்ரெஷனுக்கான மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது, ஸோ இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ அதுலேயும் நமக்கு வந்து ஹேர் லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் சில ஃபேமிலிஸில் பார்த்திங்க அப்படின்னா சடன் சிவியர் ஷாக்கு, அதாவது க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் வந்து யாராவது ரீசெண்டாக இறந்து போயிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவியராக முடிக்கொட்டி ஆளே வந்து மாறி இருப்பாங்க. சிலர்லாம் வந்து சிவியராக வெயிட் லாஸ், ரொம்ப வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டிங்லாம் இருந்து சிவியர் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. சடனாக பார்த்திங்கன்னா வித்தின் அ மந்த்ஸ் டைம் ஒரு 6 கிலோ 7 கிலோ அந்தளவுக்கு குறைக்கிற அளவுக்கு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் சிவியர் வெயிட் லாஸ், ஏன்னா டயட் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால. இன்னும் சில கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், ரொம்ப ஹை ஃபீவர், இந்த டைஃபாய்ட் ஃபீவர்லாம் வருது, அந்த மாதிரி ஹை ஃபீவர்லாம் இருக்கிற கண்டிஷன்லேயும் ரொம்ப சிவியரான ஹேர் லாஸஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஹேர் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் ஸ்டைலிங் சலூன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்ஆர்கானிக் அமோனியா கலந்த அந்த மாதிரியான ஹேர் டைஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதனாலையும் நமக்கு வந்து ஹேர் லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேர் ஸ்டைலிங் செய்யும்போது சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக அந்த ஃபாலிக்கல் வரைக்கும் பிடிச்சி இழுத்து கோம் பண்ணி பின் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபாலிக்கல்ஸில் வந்து இதாகிட்டு நமக்கு ஹேர் லாஸ் வர்றதுக்கான சான்சஸ். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு காஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டயட்டு, உணவு முறையில் ஹேர் லாஸ் வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் சத்துள்ள விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, டி, ஜிங்க், இரும்பு சத்தான உணவுகள், செலீனியம், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு, ஜிங்க்கு, இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம உடலில் போதுமான அளவில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹேர் லாஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக பேனிக் ஆகாதீங்க. எக்ஸ்பர்ட் கைடன்ஸோடு உங்களுக்கு எதனால் ஹேர் லாஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பர்ட்கிட்ட அணுகி அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து என்னன்றத தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹேர் லாஸை வந்து சரி பண்ண முடியும். ஸோ இந்த ஹேர் லாஸை பற்றி அடுத்து என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத ஆன்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.